இப்படி அந்த சம்பவம் நடந்திருக்கணுமா? எல்லாரும் தப்பிச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல. எதிர்பார்க்கவே இல்லையே இந்த ஸ்டோரி இப்படி வரும்னு. ஆ வந்துட்டிங்களா? இன்றைக்கி நான் உங்களுக்கு தாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் ஒரு புக்கு கதை படித்தேங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு. என்னன்னு கேட்குறீங்களா? நல்லா கவனிக்கணும் அந்த கதையை. அந்த புக்கில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த புக்கை நான் படிக்கும்போது அவ்வளோ சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு, ஆனால் கதையை கேட்டோன்னே மனசுக்கெலாம் ரொம்ப பயமாக ஆயிடுச்சுங்க. பயமுடுத்துகிற மாதிரி, கஷ்டப்படுத்துகிற மாதிரி. அப்படி என்னங்க உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வந்திருக்கோன்னு நீங்கள் கேட்குறீங்க. கேட்குறதில் தப்பே இல்லை, நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஒரு மிகப்பெரிய ஸ்டேஜ், அது ஒரு கிராம பகுதியில் நல்லா டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ஒரு சில குறும்படங்களை கிராம மக்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்களாம் ஒரு குரூப். அந்த குரூப்பில் ஒரு நபர் என்ன பண்ணுவாங்கன்னா, கோமாளி வேஷம் போடுற ஒரு பழக்கம் இருக்குது. அந்த கோமாளி வேஷம் போட்டுட்ருக்கிறவர் ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணிவிட்டு அவருடைய ஆடையை பொறுத்துக்கிட்டே வர்றாரு. கோமாளி எப்படி இருப்பாங்க உங்களுக்கே தெரியும், நல்லா பவுடர்லாம் அடிச்சுட்டு நிறைய விஷயம் போட்டுக்கிட்டு அப்படியே வருவார். அதே மாதிரி வந்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்டேஜில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்குது. கோமாளி ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருடைய ரூமில் திடீர்னு தீ பிடிச்சிருச்சு. தீ பிடிச்சோடனே அந்த சத்தத்தை அவரால் தாங்க முடில, அதோடைய ஸ்மெல் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடில. இந்த தீ நிறைய பெருசாகிடுச்சுன்னா வெளியில் இருக்கிற மக்கள் எல்லார் மேலேயும் பற்றுமேனு நல்ல எண்ணத்தில் என்ன செய்கிறாருன்னா, ஓடி வெளியில் வந்து ஸ்டேஜில் நின்றுட்டு என்ன செய்கிறாரு, எல்லோரும் வெளியில் போங்க வெளியில் போங்கன்னு ரொம்ப சத்தமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. யாருமே கேட்கல. அவங்க நினச்சிட்டாங்க மக்கள் எல்லாம், ஓஹோ இவங்க ட்ராமா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இது ஒரு கோமாளி வேஷம், இந்த கோமாளி வேஷத்தில் இது ஒரு பார்ட் ஆட் இருக்குது, இது ஒரு பகுதி போல், இவர் நடிச்சிட்டு இருக்கிறாரு போல நினச்சிட்டு எல்லோரும் சாதாரணமாக விட்டுட்டாங்க. மறுபடியும் சத்தமாக சொல்கிறார் அந்த கோமாளி, இப்போ தயவு செஞ்சு மக்களே எல்லாம் வெளியே போயிருங்க, இங்கே நெருப்பு ஏறிடுச்சு, நெருப்பு பிடிச்சிருச்சு, தயவு செஞ்சு வெளியில் போங்க அப்படின்றாங்க. மறுபடியும் அவங்க யாரும் கேட்கல, கைத்தட்டி சிரிச்சிட்டு இருந்தாங்களாம். இந்த கதையில் கன்க்ளூஷன் அந்த எழுத்தாளர் எழுதுகிறார் என்ன தெரியுமா எழுதுகிறாரு, இந்த உலகத்துலேயும் அப்படி தான், எச்சரிப்பின் தூது நிறைய இடத்துல சொல்கிறாங்க, முக்கியமான சத்தியங்கள் சொல்கிறாங்க, ஒழுங்காக இருங்க, ஒழுக்கமான வாழ்க்கையை வாழுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சமாதானமாக இருங்கன்னு எவ்வளவோ செய்தி நமக்கு சொல்லப்படுது, யாருமே கேட்க மாட்டேங்கிறோம். கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து வரப்போகிறாருன்னு அவங்க நம்பிக்கையாக இருக்கிறாங்க தெரியுமா? அந்த ஏசு கிறிஸ்து வருவதற்காக அவங்க எவ்வளோ ஆயத்தமாக இருக்கிறாங்க தெரியுமா? அந்த ஆயத்தத்துக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்கணும் தெரியுமா? இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோம், பர்பஸே இல்லாமல் வாழ்கிறதுல என்னங்க பிரயோஜனம்? அந்த வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டம் வச்சுருக்கிறார், ஏதோ ஒரு காரியம் வச்சுருக்கிறார். எச்சரிப்பின் தூது வரும்பொழுது நம்ம அந்த சத்தத்தை நிச்சயமாக கேட்கணும். கேட்கலன்னு வைங்க, அந்த அரங்கத்தில் நடந்தது போல், அந்த கிராமத்தில் நடந்தது போல், ஒரு இடத்துல பற்றிக்கிட்ட அந்த தீ நெருப்பு அந்த இடத்துல எல்லாருக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணுற மாதிரி எல்லா இடத்துலையும் நெருப்பு பற்றிக்குச்சு. எச்சரிப்பின் தூதம் மட்டும் என்ன செய்யக்கூடாது, எப்பவும் நம்ம சாதாரணமாக இடப்படக்கூடாது. இந்த ஸ்டோரியோட இன்றைக்கி உங்கள் டேயை நீங்கள் தொடங்கினீங்கன்னு வைங்களேன், நிச்சயமாக ஆண்டவங்களோட பேசுவார். மறக்காதீங்க, தேவனோடு இருங்க, தேவங்களை ஆசீர்வதி பாருங்க. ஆமென். பை பை.